exercise 1.1, second sum, second part find the inverse, if it exists of the following த ஃபாலோயிங் ஃபைவ் ஒன் 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 ஃபைவ் ஒன் 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 ஃபைவ் ஆர்டர் த்ரீ இருக்கிற ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு நம்மளை இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா a inverse equal to ஒன் பை டிடமினன்ட் ஏ இன்ட்டு அட் ஜாயின்ட் ஆஃப் ஏ ஸோ இந்த ஃபார்முலாவை நம்மளால் எப்போ யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா டிட்டமினன்ட் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் தான் தட் இஸ் ஜீரோவை தவிர வேறு வேல்யூஸ் டிட்டமினுட்டுக்கு வரணும் இஃப் டிடமினன்ட் வேல்யூ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம முடிக்கணும் அப்போ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டிட்டமினன்ட் ஏ ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொடுத்த மேட்ரிக்ஸை ஏ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் லெட் ஏ ஈக்வல் டு ஃபைவ் ஒன் 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 ஃபைவ் ஒன் 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 ஃபைவ் இப்போ நம்ம ஏ மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் இதுக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம் டிட்டமினன்ட் ஏ கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ கண்டுபிடிக்கும் கண்டுபிடிக்கும்போது ஃபஸ்ட்டு இங்கே என்ன சிம்பிள் போடணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் ப்ளஸ் நெக்ஸ்ட் மைனஸ் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஸோ இந்த சிம்பிள் தான் நமக்கு ஆல்டர்னேட்டிவாக வரும் ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு இந்த ஃபைவ் இருக்கிற ரோவையும் காலமையும் நம்ம கேன்சல் பண்ணணும் இந்த ஃபைவ்ங்கிற எலமெண்ட் ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் காலமில் இருக்குது ஸோ நம்ம இந்த ஃபஸ்ட் ரோ அண்ட் ஃபஸ்ட் காலம் கேன்சல் பண்ணிடுறோம் கேன்சல் பண்ண பிறகு ஆர்டர் டூ இருக்கிற ஒரு டிட்டர்மினன்ட் நமக்கு கிடைக்கும் ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் ஸோ அதை எப்படி நம்ம பண்ணுறது ஃபஸ்ட் அந்த ப்ரின்ஸிபல் டயக்னலை மல்டிப்ளை பண்ணணும் ஃபைவ் ஃபைவ் சார் ட்வெண்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட் மைனஸ் ஒன் ஒன்ஸ் ஆர் ஒன் ஸோ ஃபஸ்ட் அவங்களுக்கு ப்ளஸ் சொன்னோம் அடுத்ததுக்கு நம்ம என்ன சிம்பிள் போடணும் மைனஸ் சிம்பிள் போடணும் இங்கே இருக்க நம்பர் என்னென்னு எழுதணும் ஒன் அண்ட் அந்த ஒன் இருக்கக்கூடிய ரோவையும் காலமையும் நம்ம கேன்சல் பண்ணிடணும் ஒன் ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் காலமில் இருக்குது ஸோ அதை கேன்சல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க எலிமெண்ட்ஸ் பார்க்குறோம் அதை நம்ம டிடர்மினன்ட்ஸ் கண்டுபிடிக்கிறோம் ஒன் இன்ட்டு ஃபைவ் ஃபைவ் மைனஸ் ஒன் இன்ட்டு ஒன் ஒன் நெக்ஸ்ட் ப்ளஸ் சிம்பிள் வரும் அங்கே என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்க்குறோம் ஒன் இருக்குது அந்த ஒன் எந்த பிளேஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோவில் தேர்ட் காலமில் இருக்குது ஸோ நான் வி கேன் கேன்சல் ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் பேலன்ஸ் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் ஒன் ஃபைவ் ஒன் ஒன் இருக்குது இதுக்கு determinant கண்டுபிடிக்கலாம் ப்ரின்ஸ்பல் டயக்னல் தான் FIRST எப்போவுமே மல்டிப்ளை பண்ணனும் அது மல்டிப்ளை பண்ணலாம் 1 1's சார் 1. நெக்ஸ்ட் மைனஸ் 1 5's சார் 5. இப்போது நம்ம இதை என்ன பண்ணலாம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் 5 இன்ட்டு 25 ஃபைவ் மைனஸ் ஒன் ட்வெண்ட்டி ஃபோர் நெக்ஸ்ட் மைனஸ் ஒன் இன்ட்டு ஃபைவ் மைனஸ் ஒன் ஃபோர் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஒன் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபோர் நெக்ஸ்ட்டு ஃபைவ் இன்ட்டு ட்வெண்ட்டி ஃபோர் மல்டிப்ளை பண்ணுறோம் ஒன் டுவெண்ட்டி மைனஸ் ஃபோர் அண்ட் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அகெயின் மைனஸ் ஃபோர் ஸோ ஒன் ட்வெண்ட்டி மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் விச் இஸ் மைனஸ் எயிட் ஸோ ஒன் ட்வெண்ட்டி மைனஸ் எயிட் இஸ் ஒன் ஒன் டூ டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ நமக்கு ஒன் ஒன் டூ அப்படின்னு கிடச்சிருக்கு இது ஜீரோ இல்லை ஜீரோவை தவிர வேறு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா கிவன் மேட்ரிக்ஸ் இஸ் அ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் தர் ஃபோர் ஏ இஸ் ஏ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் மீன்ஸ் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் நம்மளால் ஏ இன்வர்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும் இப்போ நம்ம ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் ஏ இன்வெர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டிடர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ டி ஏ ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டோம்னா ஃபார்முலாவில் நம்ம யூஸ் பண்ணலாம் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ நம்ம இப்போது கண்டுபிடிக்க போகிறோம் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐஜே ஹோல் ட்ரான்ஸ்போஸ் ஏஐஜேன்றது கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஸோ கிவன் மேட்ரிக்ஸ்க்கு நம்ம கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எழுதணும் அதை டிரான்ஸ்போஸ் பண்ணணும் இப்போ நம்ம கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எழுதலாம் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எப்படி எழுதணும்னு ஞாபகம் இருக்குங்களா ஃபஸ்ட்டு சிம்பிள் ஞாபகப்படுத்திப்போம் ஃபஸ்ட்டுக்கு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இப்படி தான் நம்ம ஒரு ஒரு நம்பருக்கும் சிம்பிள் தரப்போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் இப்போது ப்ளஸ் ஃபஸ்ட்டு எலமெண்ட் இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள் ஃபைவ் இருக்குது ஸோ அந்த ஃபைவ் எந்த ரோவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோ இருக்கிற காலம் ஃபஸ்ட் காலம் ஸோ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் கேன்சல் பண்ணிடலாம் நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறதுக்கு டிட்டமினன்ட் வேல்யூ எழுத போகிறோம் ஃபைவ் ஃபைர் ட்வெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஒன் இன்ட்டு ஒன் ஒன் நெக்ஸ்ட் சிம்பிள் என்ன போடணும் மைனஸ் இப்போ இங்கே என்ன எலமெண்ட் இருக்குன்னா ஒன் அந்த ஒன் இருக்கக்கூடிய ரோ தட் இஸ் ஃபஸ்ட் ரோ அண்ட் காலம் செகண்ட் காலம் கேன்சல் பண்ணிடுறோம் பேலன்ஸ் இருக்கிறதுக்கு டிடமினன்ஸ் கண்டுபிடிக்கிறோம் ஒன் ஃபைவ்ஸ் ஆர் ஃபைவ் மைனஸ் ஒன் ஒன்ஸ் ஆர் ஒன் நெக்ஸ்ட் சிம்பிள் ப்ளஸ் தேர்ட் எலமெண்ட் தட் இஸ் இந்த ஒன்னுக்கு கண்டுபிடிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் கேன்சல் ஆகிடுது ஒன் ஒன்ஸ் ஆர் ஒன் மைனஸ் ஒன் ஃபைவ்ஸ் ஆர் ஃபைவ் இப்போ நம்ம ஃபஸ்ட் ரோ முடிச்சிட்டோம் செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் வரும் ஒன் இப்போ இங்கே என்ன சிம்பிள் வரணும் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் தென் மைனஸ் இந்த ஒன் இருக்க ரோ செகண்ட் ரோ அண்ட் ஃபஸ்ட் காலம் கேன்சல் ஆகிடுது மல்டிப்ளை பண்ணுங்கள் ஒன் ஃபைவ் சார் ஃபைவ் மைனஸ் ஒன் ஒன் சார் ஒன் நெக்ஸ்ட் சிம்பிள் ப்ளஸ் இப்போ நம்ம செகண்ட் ரோவில் செகண்ட் காலமில் இருக்க இந்த ஃபைவ் எடுத்துக்கிறோம் ஸோ அது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் ஐட்டா பேலன்ஸ் ஃபைவ் ஃபைவ் சார் ட்வெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஒன் ஒன் சார் ஒன் நெக்ஸ்ட் சிம்பிள் மைனஸ் செகண்ட் ரோவில் தேர்ட் காலமில் இருக்க இந்த ஒன் எடுத்திருக்கோம் ஸோ நம்ம செகண்ட் ரோ அஸ்வெல் அஸ் தேர்ட் காலம் க்ளோஸ் பண்ணிடுறோம் பேலன்ஸ் இருக்கிறதுக்கு டிட்டர்மினன்ஸ் எழுத போகிறோம் ஃபைவ் ஒன் சார் ஃபைவ் மைனஸ் ஒன் ஒன் சார் ஒன் இப்போ செகண்ட் ரோ ஓவர் தேர்ட் ரோ வரும் ஃபஸ்ட் எலமெண்ட் எடுக்கிறோம் ஸோ இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் தேர்ட் ரோவில் இருக்குது அண்ட் ஃபஸ்ட் காலமில் இருக்குது அப்போ ஃபஸ்ட் காலமையும் தேர்ட் ரோவையும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஒன் இன்ட்டு ஒன் ஒன் மைனஸ் ஃபைவ் ஒன்ஸ் ஆர் ஃபைவ் நெக்ஸ்ட் சிம்பிள் மைனஸ் தேர்ட் ரோ செகண்ட் காலம் எலமெண்ட் எடுத்திருக்கோம் அப்போது பேலன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஒன் சார் ஃபைவ் மைனஸ் ஒன் ஒன் சார் ஒன் நெக்ஸ்ட் ப்ளஸ் லாஸ்ட் எலமெண்ட் விச் இஸ் இன் தேர்ட் ரோ தேர்ட் காலம் ஸோ பேலன்ஸ் இருக்கிறதுக்கு எழுதுங்க ஃபைவ் ஃபை சார் ட்வெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஒன் ஒன் சார் ஒன் ஸோ இதுக்கு நமக்கு என்ன வரணும் இது கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் இதோட ட்ரான்ஸ்போஸ் தான் அட் ஜாயிண்ட் ஆஃப் ஏ இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் ட்வெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஒன் ட்வெண்ட்டி ஃபோர் தென் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஒன் ஃபோர் ஒன் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஃபோர் ஃப்ரண்ட்டில் இருக்க மைனஸ் சைன் ஸோ இட் இஸ் மைனஸ் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் மைனஸ் ஒன் ஃபோர் ஃப்ரண்டில் ஒரு மைனஸ் சிம்பிள் இருக்குது ஸோ இட் இஸ் மைனஸ் ஃபோர் ஒன் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபோர் ஃபைவ் மைனஸ் ஒன் ஃபோர் ஃப்ரண்டில் இருக்க மைனஸ் ஸோ மைனஸ் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் இதுக்கு நம்ம என்ன எழுதணும் இப்போது Transpose एर्थनु. What எழுதணும் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் rows சேஞ்சிங் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ரோ காலமாகவும் காலம்ஸ் ரோவாகவும் மாறணும் அதை நம்ம செய்யணுன்னா நம்ம சிம்பிளாக எல்லா ரோவையும் எல்லா காலமாக மாற்றி எழுதணும் தட் இஸ் இந்த ஃபர்ஸ்ட் ரோ எலமெண்ட்டை இப்போ நம்ம ஃபஸ்ட் காலம் element எழுத போகிறோம் அப்போது ஃபஸ்ட் ரோ பாருங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் தென் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் ஃபஸ்ட் ரோவை நம்ம ஃபஸ்ட் காலமாக எழுதிட்டோம் சேம் லைக் செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக எழுதலாம் மைனஸ் ஃபோர் ட்வெண்ட்டி ஃபோர் அண்ட் மைனஸ் ஃபோர் தேர்ட் ரோவை தேர்ட் காலமாக எழுதலாம் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் ட்வெண்ட்டி ஃபோர் இது எதோட வேல்யூ அட் ஜாயிண்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ இப்போ நாம் என்ன எழுதணும் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் ஸோ ஏ இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஏ இன்வர்ஸ்க்கு ஃபார்முலா ஒன் டிவைடட் பை டிட்டமினன்ட் ஏ இன்ட்டு அட் ஜாயின்ட் ஆஃப் ஏ ஒன் டிவைடட் பை டிடமினன்ட் ஏக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் அண்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏக்கு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ ட்வெண்ட்டி ஃபோர் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் ட்வெண்ட்டி ஃபோர் அண்ட் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இதுதான் நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவோட வேல்யூவாக கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ இங்கே பார்க்குறோம் இந்த மேட்ரிக்ஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸில் எல்லா நம்பர்ஸுமே ஃபோர் டேபிளில் மல்டிப்ளை ஆன மாதிரி இருக்குது ஸோ ஒரு ஃபோருன்ற ஸ்கேலாரால் இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை ஆன மாதிரி இருக்குது அந்த ஸ்கேலாரை நம்மளால் வெளியில் எடுக்க முடியும் தட் இஸ் ஃபோரை நம்ம காமனாக வெளியில் எடுக்க போகிறோம் அப்போ ஒன் பை ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் இன்ட்டு ஃபோர் இந்த மேட்ரிக்ஸ்குள்ளேருந்து நம்ம ஃபோர் எடுத்துட்டோம் ஃபோர் 6 ட்வெண்ட்டி ஃபோர் ஸோ சிக்ஸ் அண்ட் ஒன் டைம்ஸ் மைனஸ் 1, மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் எல்லாத்துலேயும் இருந்து ஃபோர் டேபிள் நம்ம வெளியில் எடுத்துவிட்டோம். வெளியில் எடுத்துகிட்டால் பேலன்ஸ் என்ன இருக்கு? அப்படின்னு இப்போ நம்ம இங்கே எழுதியிருக்கோம் ஃபோரை நீங்கள் உள்ளே மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் கரெக்டாக வரும் இப்போ நம்ம இந்த ஃபோரை ஹண்ட்ரட் அண்ட் டுவெலில் கேன்சல் பண்ணலாம் பண்ணோம்னா டுவெண்ட்டி எயிட் ஸோ அவர் ஆன்சர் இஸ் ஒன் டிவைடட் பை ட்வெண்ட்டி எயிட் இன்ட்டு சிக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் சிக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் சிக்ஸ் திஸ் இஸ் ஏ இன்வர்ஸ் ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒன்னில் செகண்ட் சமில் செகண்ட் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் தேங்க் யூ